வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்க கீர்த்தி ஷெட்டியோட போர்ட்ரைட் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதுதான் எங்களை அடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஃபேஸில் என்னென்ன கலர் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இந்த கார்னரில் பிங்க் நிறையா இருக்குது, அதே இங்கே சென்டரில் பார்க்கும்போது எல்லோ ஆர் லைட் ப்ரௌன் இருக்குது. ஸோ இங்கே ஐஸ்க்கு மேலெலாம் பார்க்கும்போது திக் ப்ரௌன் பார்க்க முடியுது. அண்ட் தென் இந்த மாதிரி பிளேசஸில் எல்லோ கலர் ஷேடும் தெரியுது. தென் இங்கே நோஸுக்கு கீழே வந்து பிங்க் கலர், டார்க் பிங்க் தெரியுது. ஸோ இந்த கலர்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கணும், அப்போ தான் நம்ம போர்ட்ரேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த கலர்ஸ் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஒயிட் கூட சால்மன் பிங்க் இதை ஆட் பண்ணுறேன். நமக்கு தேவைப்படுற கலர் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒயிட்டோட நான் ப்ரௌன் ஆட் பண்ணுறேன். பர்ன் சைனா ப்ரௌன் ஆட் பண்ணுறேன். தென் தனியாக அந்த ப்ரௌன் எடுத்து வச்சுக்கிறேன், ஐஸ்க்கு மேலெல்லாம் சொன்னதையே அந்த எடுத்து கொடுக்கறதுக்கு. தென் ஒயிட்டில் எல்லோ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ ஃபேஸ் பண்ண போகிறோம். எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட் பிளாக்கில் நான் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக ஒரு தடவை ஹைலைட் பண்ணுவோம், பட் முன்னாடியே இந்த மாதிரி கொடுத்துக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் கிளியர் ஐடியா கொடுக்கும். பிகாஸ் பிகினிங்லலாம் நான் இதை மாதிரி ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுக்காமல் ட்ரா பண்ணிகிட்டு இருக்கோமோ நமக்கு சில ஃபைன் நோட்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம், பட் இதில் அதுமாரி மிஸ் ஆகாது. அதனால் ஃபர்ஸ்டே இதை மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கிறது நல்லது. இந்த ஹேரும் ஃபேஸ்லேயே இருக்கிறனால தான் அதுக்கும் நான் இப்போ கொடுக்குறேன். தென் இப்போ நம்ம ஷெஷுவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பக்கத்தில் லைட் இருக்கிறனால கலர் வந்து கிளியராக தெரிய மாட்டேங்குது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டால் அது கிளியர் ஆகிடும். எப்போயுமே போர்ட்ரைட் பண்ணும் போது பிகினிங்கில் அவங்க ஃபேஸ் மாதிரியே இல்லாத மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும். ஸோ கிவ் அப் பண்ணாமல் நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம நினச்ச கலர்ஸ் நம்ம நினச்ச மாதிரி வர வரைக்கும் அதை கிவ் அப் பண்ணாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ஆக்சுவலாக இங்கே வந்து ப்ரௌன் கலர் சொன்னோம் இல்லையா, பேர்ன் செய்யணும், அது வந்து மேலே அந்த இடத்துல கலர் பண்ணேன், பட் வந்து கேமரா ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியல.
ஸோ இதோட உங்கள் லுக் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்ம பேக்ரவுண்ட்லாம் பண்ணிவிட்டு காட்டலாம்.